பிக்பாஸ் வீட்டிற்கு வெளியில் பிக்பாஸ் வீட்டிலிருந்து வீட்டுக்கு திரும்பி சென்றிருக்கும் ரம்யா பாண்டியனுக்கு குடும்பத்தினர் மேளம் பட்டாசு என அமர்கலமான வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள் அந்த வீடியோ வைரலாகி வருகிறது நடிகை ரம்யா பாண்டியன் பிக்பாஸ் நான்கு வீட்டுக்குள் போட்டியாளராக செல்லும் முன்பே அவர் மிகவும் பிரபலமான நடிகையாகத்தான் இருந்தார் அவரது மொட்டைமாடி போட்டோஷூட் அவரை இணையத்தில் வைரலாக்கியது அதன்பின் விஜய் டிவியின் குக்வித் கோமாளி மூலமாக அதிக அளவு ரசிகர்களை ஈர்த்தார் அவர் அதன்பின் பிக்பாஸ் நான்கில் போட்டியாளராக கலந்து கொண்ட ரம்யா பாண்டியன் மிகவும் ஸ்ட்ராங்கான போட்டியாளராகத்தான் கருதப்பட்டார் அவர் டைட்டில் ஜெயிப்பார் என்று கூட மற்ற போட்டியாளர்கள் சிலர் அவரை பற்றி கூறி வந்தனர் ஆனால் பிக்பாஸ் நான்கு இறுதிக்கட்டத்தில் ரம்யாவுக்கு இருந்த மவுசு காணாமல் போனது அவரை பற்றி சமூக வலைதளங்களில் அதிக அளவு விமர்சனங்கள் வர தொடங்கின அதனால் ரம்யா பாண்டியன் பிக்பாஸ் நான்கில் நான்காவது இடம் மட்டுமே பிடித்தார் ஷோவிலிருந்து எலிமினேட் ஆகி வீட்டிற்கு மீண்டும் சென்றபோது ரம்யா பாண்டியனுக்கு வீட்டில் இருப்பவர்கள் மிக பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள் பட்டாசு மேலதாளம் முழங்க பூ தூவி அவரை வரவேற்றிருக்கிறார்கள் அதை பார்த்து பூரித்த ரம்யா பாண்டியன் நடு ரோட்டிலேயே குடும்பத்தினருடன் நடனமாடியிருக்கிறார் ரம்யா பாண்டியனுக்கு சிங்கப்பெண்ணே என ஒரு விருது வழங்கப்பட்ட நிலையில் அதை குறிப்பிட்டு ஒரு கேக்கையும் வெட்டி கொண்டாடியிருக்கிறார்கள் இந்த வீடியோவை பார்த்து தற்போது பலரும் மிரண்டிருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும் இது ஒரு பக்கம் இருக்க பாலாஜியை கடுமையாக தாக்கி பதிவிட்டிருக்கிறார் பிரபல இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் பிக்பாஸ் நான்கு டைட்டில் வின்னராக ஆரி அறிவிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு பாராட்டுக்கள் கவுந்து வருகிறது அதே நேரத்தில் பாலாஜியை தாக்கியும் பலரும் பதிவிட்டு வருகிறார்கள் அந்த வரிசையில் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் கோபத்துடன் பேஸ்புக்கில் பதிவிட்டுள்ளார் பிக்பாஸ் ஷோ பற்றி தொடக்கத்திலிருந்தே தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை வைத்து வருபவர் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் அவர் ஆரிக்கு ஆதரவாக அதிகம் பேசி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆரிக்கு வெளிப்படையாக ஆதரவு அளித்த அவர் பாலாஜி தாக்கியும் அதிகம் பதிவிட்டு வந்திருக்கிறார் அவர் கோபப்பட்டு நடந்து கொள்ளும் விதத்தை குழந்தைகள் பார்க்கக்கூடாது என்று கூட அவர் விமர்சித்து வந்தார் இந்த நிலையில் ஜேம்ஸ் வசந்தன் நேற்று நடந்த பிக் பாஸ் ஃபோர் கிராண்ட் ஃபினாலே ஷோ பற்றி பேசாமலா இருந்திருப்பார் அவர் ஆரியை பாராட்டி ஒரு பதிவை போட்டிருக்கிறார் ஆரியை பாராட்டும் விதத்தில் ஜேம்ஸ் வசந்தன் பதிவிட்டு இருப்பதாவது ஆரி ஒரு மாறி ஆரி ஒரு அறுவை என்று பாடியவர்கள் ஆரி ஒரு அம்பி ஆரி நீங்கள் ஒரு பேக்கு இவனெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொன்ன எல்லாரும் எழுந்து நின்று கைத்தட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது ஆத்ம திருப்தியை கொடுத்தது தர்மம் நின்று கொள்ளும் கொன்றது என கூறியிருக்கிறார் மேலும் பிக்பாஸ் ஷோ முடிந்த பிறகு நிம்மதியாக உறங்கப் போவதாகவும் அவர் கூறியிருக்கிறார் தமிழ் உலகமே இன்றிரவு நிம்மதியாக உறங்கு நேர்மை தோற்காது நல்லதுக்கு காலம் உண்டு எனவர் கூறியுள்ளார் பாலாஜி மீது விமர்சனம் இறுதி முடிவை கமல் அறிவித்த பிறகு பாலாஜி முருகதாஸ் மேடையில் பேசும்போது இந்த கப்பை இரண்டு விதமாக ஆடி ஜெயிக்கலாம் ஒன்று நான் ஆடியது போல செய்வது ஒரு விதம் அதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க என கூறினார் மேலும் இப்படி விளையாடியதற்கே இந்த இடம் கிடைத்திருக்கிறது என்றால் நான் இன்னும் தீவிரமாக விளையாடி இருப்பேன் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதனை ஜேம்ஸ் வசந்தன் விலாசி இருக்கிறார் இந்த காரணத்திற்காக தான் நாம் பாலாஜி வெளியில் அனுப்பப்பட வேண்டும் என கூறினோம் அவர் சொல்கிறார் அப்படி நடந்தால் இந்த மேடை கிடக்குது நான் இன்னமும் தீவிரமாக விளையாண்டிருப்பேன் என முகநூல் பதிவில் ஜேம்ஸ் வசந்தன் கூறியிருக்கிறார் பாலாஜி பற்றி நெட்டிசன்கள் விமர்சனம் பாலாஜி கிராண்ட் ஃபினாலேவில் பேசிய விஷயத்திற்காக அவரை நெட்டிசன்கள் தற்போது அதிகம் ட்ரோல் செய்தும் வருகிறார்கள் அவர் பிக்பாஸ் வீட்டுக்குள் செய்த விஷயங்களை நியாயப்படுத்தும் வகையில் அவர் பேசியிருப்பதை பலரும் ட்ரோல் செய்திருக்கிறார்கள் பாலாஜி இரண்டாம் இடம் பிடித்தாலும் அவர் ஆரியை விட மிக மிக குறைவான அளவு ஓட்டுகளை மட்டுமே பெற்றிருக்கிறார் அவர் ஆறு கோடி வாக்குகள் மட்டுமே பெற்ற நிலையில் டைட்டில் வின்னர் ஆரி பதினாறு கோடிக்கும் அதிகமான வாக்குகள் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இது மட்டுமின்றி பிக்பாஸ் நான்கு ஃபினாலேவுக்கு வந்த ஷெரின் பாலாஜியை வெளியேற்ற விரும்புவதாக கூறினார் அதனால் பாலா ரசிகர்கள் சிலர் அவற்றின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அசிங்கமாக பேசி வரும் நிலையில் பாலாஜி அவர்களை கண்டித்துள்ளார் நேற்று நடந்து முடிந்த பிக்பாஸ் நான்காவது சீசனில் பாலாஜி முருகதாஸ் இரண்டாம் இடம் பிடித்தார் அவர் பிக்பாஸ் வீட்டுக்குள் இருந்தபோது செய்த விஷயங்கள்தான் பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்திருந்தது இந்நிலையில் அவர் வெளியில் வந்த பின்பும் சில சர்ச்சைகள் அவரை சுற்றி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது பிக்பாஸ் வீட்டுக்குள் ஃபைனலிஸ்டுகள் ஒவ்வொருவராக வெளியேறி வந்தனர் ஆரி பாலா மற்றும் ரியோ ஆகிய மூவர் மட்டும் இருந்தபோது பிக்பாஸ் வீட்டுக்குள் ஷெரின் வந்தார் அவர் தான் ஒரு போட்டியாளரை வெளியில் எலிமினேட் செய்து அழைத்து வர வேண்டும் என கமல் கூறினார் அப்போது ஷெரின் யாரை வேண்டுமானாலும் அழைத்து வரலாமா என கேட்டார் அதற்கு கமல் இல்லை யார் எலிமினேஷன் என சொல்வார்கள் என விளக்கம் கொடுத்து அனுப்பி வைத்தார் அதன்பின் பிக்பாஸ் வீட்டுக்குள் சென்று போட்டியாளர்களிடம் பேசிய அவர் யாரை வேண்டுமானாலும் அழைத்து வரலாமா என கமலிடம் கேட்டேன் ஆனால் அவர் இல்லை என கூறிவிட்டார் நான் பாலாவை வெளியில் அழைத்து செல்லலாம் என நினைத்தேன் என கூறினார் ஆனால் அப்போது ரியோ தான் எலிமினேட் ஆனார் அவரை அழைத்து கொண்டுதான் பிக்பாஸ் ஃபினாலே மேடைக்கு ஷெரின் சென்றார் ஷெரின் பாலாஜியை வெளியேற்ற விரும்புவதாக கூறியதற்கு தற்போது அவரது இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் பக்கத்தில் அவரை தவறாக திட்டி பதிவிட்டு வருகிறார்கள் இது பற்றி அறிந்து பாலாஜி தனது ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோளையும் வைத்திருக்கிறார் நடிகை ஷெரினின் இன்ஸ்டாகிராம் மற்றும் முகநூலில் சிலர் அவதூறான கமெண்ட்களை பதிவிட்டு வருகிறார்கள் என அறிந்தேன் அவர் என்னுடைய நல்ல ஃப்ரெண்ட் யாருடைய சமூக வலைதள பக்கத்திலும் இப்படி அவதூறாக பதிவிடாதீர்கள் என வேண்டுகோள் வைத்திருக்கிறார் பாலாஜி பிக்பாஸ் நான்கில் டைட்டில் வின்னராக அறிவிக்கப்பட்டிருக்கும் ஆரி தற்போது வெளியில் வந்ததும் ரசிகர்களுக்காக ஒரு புதிய வீடியோவை ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார் அதில் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று பார்ப்போம் பிக் பாஸ் டைட்டில் வென்ற ஆரிக்கு இணையத்தில் எக்கச்சக்க பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது பிரபலங்களின் பாராட்டு ஒருபுறம் குவிய ரசிகர்களும் ட்விட்டரில் அவரது வெற்றியை கொண்டாடி வருகிறார்கள் அவரது பெயர் ட்விட்டரில் நேற்று இரவில் இருந்தே ட்ரெண்டிங்கில் இருந்ததையும் பார்க்க முடிந்தது இந்நிலையில் ஆரி தற்போது ட்விட்டரில் ரசிகர்களுடன் உரையாடத் தொடங்கியிருந்தார் எல்லா புகழும் வாக்களித்த உங்களுக்கே எனவர் இருந்து வெளியில் வந்ததும் போட்ட தனது முதல் ட்வீட்டில் கூறியிருக்கிறார் அந்த ட்வீட்டுக்கு அதிக லைக்குகள் குவிந்தது நாற்பத்தி நான்காயிரத்திற்கும் அதிகமான லைக்குகள் வந்து குவிந்திருந்தன இந்நிலையில் தற்போது தனது முதல் வீடியோவை ஆறி வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் கூறியிருப்பதாவது மாதா பிதா குரு தெய்வத்திற்கு வணக்கம் நான் பேசும் என் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம் இந்த பிக் பாஸ் வீட்டில் எனக்கு கிடைத்த வெற்றி என்னுடைய வெற்றி அல்ல உங்களுடைய வெற்றி உழைக்கும் வர்க்கத்திற்கு கிடைத்த வெற்றி உழைக்கும் சமுதாயத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றி உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் கிடைத்த வெற்றி இந்த வாரம் என்னுடைய ட்விட்டர் ஐடியில் உங்களை சந்திக்கப் போகிறேன் என ஆறி கூறியிருக்கிறார்